அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது பெரும்போக விவசாய செய்கைகள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றன. பலரும் பல முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இந்த விவசாயிகளுக்கு பசலை வழங்குவதாக எங்களுடைய அரசாங்கம் மானிய அடிப்படையில் வழங்குவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தது. இருந்தாலும் திடீரென தற்போது ரசாயன உர இறக்குமதியை நிறுத்தி சேதன பசலைக்கு அவசரமாக செல்ல வேண்டும் என்று எங்களுடைய அரசு தீர்மானித்திருக்கின்றது. இந்த தீர்மானம் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இந்த கால சூழ்நிலையில் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் கீழ்மட்டத்திற்கு அழிந்து போகின்ற அளவிற்கு பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டுள்ளது. இந்த நேரத்திலே எமக்கு கை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய ஒரே ஒரு துறை இந்த விவசாயத்துறை மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டிய எங்களுடைய விவசாய அமைச்சு இரசாயன பசலை இறக்குமதியை நிறுத்தி சேதன பசலைக்கு தீர்மானித்திருந்தாலும் கூட இந்த நேரம் அதற்கு பொருத்தமான ஒரு நேரம் அல்ல. எங்களுடைய பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த சேதன பசலையை பயன்படுத்துவது எப்போது என்றால், நெல் விதைப்பதற்கு முன் அல்லது பயிர்களை நடுவதற்கு முன் அல்லது உழவு செய்வதற்கு முன்னர் தான் இந்த பசலையை பயன்படுத்த வேண்டும். தற்போது நாடளாவிய ரீதியிலே எங்களுடைய விவசாயம் நெற்செய்கை எல்லாமே ஆரம்பித்து விட்டன. இதுவரை எங்களுக்கு அது வழங்கப்படவில்லை, வழங்க வேண்டிய நேரம் கடந்து விட்டது. ஆகவே இனிமேல் தருகின்ற பசலையை எங்களால் உண்மையிலே பயன்படுத்த முடியாது, அது பிரயோசனம் அளிக்கப் போவதும் இல்லை. எங்களுடைய விவசாய போதனாசிரியர்கள் துறை சார்ந்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டால் தெரியும், பயிற்சிகை வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னர் தான் அந்த பசலையை நாங்கள் அந்த நிலத்துக்கு இட வேண்டும். பயிர் வளர்ந்த பிறகு இடுவதனால் எந்த பிரயோசனமும் அதன் மூலமாக கிடைக்கப் போவதில்லை. ஆகவே உடனடியாக இந்த முறை ரசாயன பசலைக்கு விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் செல்ல வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய இந்த நாட்டின் கௌரவ விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அருத்காமிகை அவர்கள் இந்த விடயம் குறித்து அவசரமாக முடிவெடுக்க வேண்டும். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பசலையில் பக்டீரியாக்கள், மோசமான பக்டீரியாக்கள் காணப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. அதன் பிறகு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதாக அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார்கள். இனிமேல் இறக்கப்படுகின்ற இந்த சேதன பசலையால் நாங்கள் செய்கின்ற பயிர்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்கப் போவதும் இல்லை, அது பயன்பட போவதும் இல்லை. நாங்கள் மிகவும் விவசாயிகளை பொறுத்தவரை மிகவும் பாரதூரமான அழிவுகளுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் செல்ல வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலை இருக்கின்றது. எனவே விவசாய அமைச்சர் அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, எங்களுக்கு இந்த பசலை விடயங்களை விரும்பியோ விரும்பாமலோ இந்த முறை இரசாயன பசலைக்கு செல்ல வேண்டிய அவசர நிலை இருக்கின்றது. ஆகவே உங்களுடைய தீர்மானத்தை மாற்றி எங்களுக்கு ரசாயன பசலையை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.